ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து விஜய். நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். என்ன டாப்பிக்னா வெயிட் லாஸை பற்றி பேச போகிறேன். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு 44 kg வரைக்கும் ரிடியூஸ் பண்ணியிருக்கேன் 6 months அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸும் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் ஐடியாஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த 44 kg சிங்கிள் ஸ்டெப்பில் குறைக்கல, ஒரு 3 steps மாற்றி தான் குறைச்சிருக்கேன். அதாவது என்னென்ன ஸ்டெப்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓவர் வெயிட். நான் 127 kg இருந்தப்போ ஓவர் வெயிட்டாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியல. அதனால் ஒரு லோ கேலரி டயட் வந்து ரெடி பண்ணேன். 1000 calorie டயட் பிளானை ஃபாலோ பண்ணி ஒரு 30-40 days ஒரு 20 kg வரைக்கும் ரெடியூஸ் பண்ணேன். அதுக்கான டீட்டெயில்டெல்லாம் பார்க்கணுன்னா லாஸ்ட் வீடியோவில் அந்த டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்கிங் மூலமாகவே ஒரு 17 kg குறைச்சிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. நான் வாக்கிங்கில் எப்படி 17 kg குறைச்சேன், ஒரு இந்த 17 kg நான் வந்து 90 days அதாவது 3 months குறைச்சிருக்கேன். ஸோ நான் எப்படி குறைச்சேன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து வாக்கிங் நிறையா ட்ரை பண்ணியிருக்கீங்க, என்னால் வாக்கிங் மூலமாக வெயிட் லாஸ் பண்ண முடியல, இல்லை வாக்கிங்லாம் பண்ணால் வெயிட் லாஸ் குறையுமா அப்படின்னு நீங்கள் டவுட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். நான் இப்போ வரைக்கும் வாக்கிங் தான் போயிட்டுருக்கேன். இந்த 90 நாள் நான் எக்ஸாக்டாக எப்படி 17 kg குறைச்சேன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 127 kg ஒரு 20 kg வரைக்கும் டயட் ஃபுட்டில் குறைச்சேன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் July 20th அதாவது July 15th வாக்கிங் போ ஸ்டார்ட் பண்ணேன். July 15th நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட எக்ஸாக்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது தான், 108.5. ஓகேங்களா. ஸோ நான் வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒரு 5 days போனேன். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏன் நம்ம இதை வீடியோவாக எடுத்து வச்சுக்கக்கூடாது, நம்மளுக்கே ஃபியூச்சரில் இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்றதுனால அதை நான் வீடியோவாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எக்ஸாக்டாக சொன்னால் July 20th 2019. ஓகேங்களா. அன்னைக்கு நான் வெயிட்லெஸ் செக் பண்ணும்போது, அதாவது என்னோட வெயிட்டை ஹெல்த் சென்ஸுன்ற இந்த ஸ்கேலில் தான் நான் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது நீங்களே என் வெயிட்டை பாருங்கள், 107 இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படியே நான் வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பித்தேன். பொறுமையாக தான் போனேன், ரொம்ப வேகமாகலாம் என்னால் வாக்கிங் போக முடியல. ஏன்னா நான் வந்து என்னோடய ஐடியல் வெயிட்டுக்கு நான் 63-68 தான் இருக்கணும். நான் வந்து என்ன தான் வெயிட் லாஸ் 20 kg குறைச்சிருந்தாலும் 107ன்றதே ஓவர் வெயிட்டு தான். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போக முடிஞ்சுது. இப்போ போகும்போதும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது, பட் ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம ஃபேட் கட்டட் ட்ரிங்க்கு அதுக்கப்புறம் க்ரீன் டீ இந்த மாதிரி கொஞ்சம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தது. அப்படியே பொறுமையாக வாக்கிங் போக ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 hour வாக்கிங்க்கு டார்கெட் நான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ 1/2 hour என்னால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் வந்து ஒரு 1.5 kilometers கவர் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது. பட் நான் வாக்கிங் போகிறதே நிறுத்தலை, தொடர்ந்து வந்து 1/2 hour வாக்கிங் போயிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 15 நாள் போயிருப்பேன், 4.5 kg வரைக்கும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகியிருந்தது. ஸோ அதை நான் அப்போயே வந்து பேசி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதையும் நான் இங்கே சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். நான் என்னையோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 1.5 months ஆகுது, வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி 16 நாள் ஆகுது. இந்த 16 நாளில் 4.5 kg நம்மளுக்கு வந்து ஒரு 15 நாள்லேயே 4.5 to 5 kg வரைக்கும் குறையுதுன்றதுனால ரெகுலராக வந்து வாக்கிங் இன்னும் இன்ட்ரெஸ்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் அ மந்த்து அதாவது August 20th பார்த்தீங்கன்னா ஒரு 8 kg 9 kg வரைக்கும் குறைஞ்சி 98.2 அந்த வெயிட்டுக்கு வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட்டு 9 kg ரெடியூஸ் ஆகிருந்தது. ஸோ ஓகே, வாக்கிங் போகிறத இன்னும் நம்ம வந்து சிவியராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போலாம் நான் வந்து டைம் இல்லைன்ற ரீசனே சொல்ல மாட்டேன். மார்னிங் டைம் கிடச்சா மார்னிங், ஈவினிங் டைம் கிடச்சா ஈவினிங். ஈவன் வந்து இப்போ எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 8:30-9 ஆகிடுதுன்னா 9:00 கூட நான் வாக்கிங் போவேன். பட் வாக்கிங் போகிறத வண்டி நிறுத்தவே இல்லை. ஈவன் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன், அங்கே எங்கே டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வாக்கிங் போவேன். முடிஞ்ச அளவுக்கு மாடிப்படிக்கிட்டுலாம் லிஃப்ட்டு ஏறாமல் நடந்தே ஏறிடுவேன். இந்த மாதிரி என்னோட நடைப்பயிற்சியை வந்து நான் அதிகப்படுத்திட்டேன். ஸோ இப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா September 20th திரும்ப 1 month முடிஞ்சுது. அப்போ வந்து வெயிட் செக் பண்ணும்போது 92.8 காமிச்சுது, அதாவது 98லேருந்து 92, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 kg குறைஞ்சிருந்தது. நான் அப்போ இப்போ வந்து என்னால் கொஞ்சம் வேகமாகவே போக முடிஞ்சுது வாக்கிங். ஃபஸ்ட்டை விட வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ வாக்கிங் வேகமாகவே போக முடிஞ்சுது. இப்போலாம் 1/2 hour ஆல்மோஸ்ட் வந்து ஒரு
மூணு கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் கூட கவர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் வரைக்கும் வாக்கிங் போனேன். என்னோடய வாக்கிங்கை வந்து நான் அதிகப்படுத்திக்கிட்டேன். ஸோ வெயிட் லாஸ் வந்து இப்போ வாக்கிங்கோட ஸ்பீடு அதிகமாகிடுச்சு, ஆனால் வெயிட் லாஸ் கம்மி ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டில் வந்து உடம்புல நிறையா ஃபேட் இருந்தது, ஓவர் வெயிட்டாக இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு குறைய குறைய இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தான் குறையும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 90 கிலோவில் இருக்கவங்க வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 கிலோ குறையாது, பட் கிராஜுவலாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் 90 கிலோ இருக்கீங்க, உங்கள் ஐடியல் வெயிட் 60 கிலோனா ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 4 கிலோ குறையும், அடுத்த மாதம் ஒரு 2 கிலோ குறையும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், ஆனால் ஹெல்த்தியான வெயிட் குறையும். நீங்கள் வந்து சாப்பிடாமலே இருந்து கூட குறைக்கலாம், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நீங்கள் லோ கேலரிஸ் டயட்டோ இல்லை பட்டினிருந்தீங்கன்னா உடம்பு குறையும், பட் உடம்பு குறைஞ்சா என்ன ஆகணும், அதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை உங்கள் உடம்புக்கு கொடுக்கல, அப்போ வந்து நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஹெல்த்தியான வேலை தான் வெயிட் லாஸ் பண்ணணும். அங்கே கொஞ்சம் டைம் வந்து லாங்காக எடுக்கலாம், பட் ஹெல்த்தியான வேலை தான் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியே பண்ணி அக்டோபர் 20th பார்த்தீங்கன்னா என்னோடய 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. அன்றைக்கி நான் வெயிட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 90 kg, அதாவது எக்ஸாக்டாக 90.200 கிராம் இருந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 107 ஸ்டார்ட் பண்ணி 90 கிலோக்கு வந்திருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 17 கிலோ இந்த 90 நாளில் நான் குறைச்சிருந்தேன். நவம்பர் 1st ஃபேட் லாஸ் சேலஞ்சுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வந்து நினச்சிருந்தேன். ஃபேட் லாஸ் சேலஞ்சுனா ஒரு 100 நாளைக்கு நம்ம வந்து ஃபேட் லாஸ் சேலஞ்ச் இருப்போம். இதுக்கு பேசிக்காக ஒரு 4 ஒர்க் அவுட் செய்வோம். இந்த ஒர்க் அவுட் வந்து யார் வேணால் செய்யலாம். நீங்கள் லேடிஸாக இருந்தால் வீட்லேயே செய்யலாம், இல்லை மொட்டை மாடி இருக்குன்னா மொட்டை மாடி, பெட்ரூம், எங்கே வேணால் செய்யலாம், ஈவன் பார்க்கில் வெளியூர் போயிருக்கீங்க எங்கே வேணால் செய்யலாம். அந்த மாதிரி பேசிக்கான ஒர்க் அவுட்டாக சூஸ் பண்ணி அந்த ஒர்க் அவுட்ஸ் 4 ஒர்க் அவுட் செஞ்சேன். அந்த ஒர்க் அவுட் செஞ்சதில் எனக்கு நல்லாவே வந்து வெயிட் லாஸும் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் மசில் க்ரோத்தும் இருந்தது. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாக்கிங் மூலமாகவே குறைக்கலாம். சிலர் சொல்லுவாங்க வாக்கிங்லாம் போனால் வந்து குறையாதுப்பா, நீ சாப்பிட்றத வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆக்சுவலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, வாக்கிங் ப்ளஸ் குட் டயட்டு. நீங்கள் எந்த டயட் வேணால் இருக்கலாம், ஆனால் கன்சிகூட்டிவாக ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியான வேலை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ சிலர்லாம் இருக்காங்க, கேட்டால் சொல்கிறாங்க நான் வந்து நைட்டில் சாப்பிட மாட்டேன், அப்படி இல்லைனா காலையில் டிஃபனை ஸ்கிப் பண்ணிவிடுவேன், நான் வந்து கம்மியான கேலரிஸ் தான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எடுக்கிறத நியூட்ரிஷன் வந்து கரெக்டாக எடுக்கணும். எந்தெந்த டைமுக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக. இப்போ ஒரு ஜென்ஸுக்கு வந்து 2500 கேலரிஸ் தேவை, 2200லேருந்து 2500, அட்லீஸ்ட் நீங்கள் 2200 கேலரிஸை கவர் பண்ணணும். அதை ஒரே டைமில் கவர் பண்ணாமல் பிரித்து பிரித்து நீங்கள் எடுக்கணும். ஹெல்த்தியான வேலை எடுக்கணும், அதில் தேவையான ப்ரோட்டீன் இருக்கணும், தேவையான நியூட்ரிஷன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டயட் சார்ட் ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு பார்த்து. அது இந்த டயட் தான் இல்லை, நீங்கள் எந்த டயட் இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு வந்து லாங் டைமுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு உதவும். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வாக்கிங் போயிட்டீங்க, வாக்கிங் போயிட்டு ஒரு 1/2 hour போனதில் ஒரு 300 கேலரிஸை பேர்ன் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து காலையில் ஒரு பொங்கலும் அதுக்கு வடையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டதை விட 3 மடங்கு கேலரிஸை வந்து இன்டேக்காக எடுக்கிறீங்க. ஸோ அப்போ எந்த மாதிரி நியூட்ரிஷனாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் போது நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும், நம்ம கேலரிஸ்க்குள்ளே எவ்வளோ இருக்கணும், அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணுன்றத அப்போ மாற்றிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறேன்ட்டு வாக்கிங் போயிட்டு வந்து இந்த மாதிரி சக்கரை போட்டு காபி சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ ரெகுலராக நீங்கள் வாக்கிங்கே போனாலும் உங்கள் நியூட்ரிஷனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருந்திருக்கும். உங்களுக்கு வாக்கிங் போகிறதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை வந்து டீட்டெயிலாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றின ஒரு வீடியோ, எனக்கு என்ன தெரியுமோ, நான் இவ்வளோ நாள் என் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி குறைச்சேன், என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்றதை பார்த்து அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் எங்கள் டீமுக்கே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறது நான் தான், பட் இது நாங்கள் வந்து ஒரு டீமாக தான் வந்து செயல்படுறோம். எப்படி சொல்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு டீமாக தான் செயல்படுறோம். அவங்கக்கிட்டலாமும் நான் டிஸ்கஸ் பண்ணி, இப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைனாலும் வேறு யாருக்கெல்லாம் இருக்கலாம், அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான டீட்டெயிலையும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியாக செயல்படலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லைப்பா, கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான், ஒன்றே ஒன்று தான் நம்மளுக்கு தேவை, டிசிப்ளின் அப்புறம் மோட்டிவேஷன், இது ரெண்டு இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். ஸோ பணத்தை கொண்டு போய் எங்கேயும் வீணாக செலவழிக்காதீங்க. அங்கே வந்து ஒரு பவுடர் தராங்க, அதை குடித்தா வந்து காலையில் வேறு எதுவுமே சாப்பிட வேணாம், இதை குடிச்சிட்டு நம்ம அன்றைக்கி பூரா வந்து தண்ணி குடித்தா போதும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா சொல்கிறாங்கன்னா அந்த டைமுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு அடுத்தது நீங்கள் அதை என்றைக்கு ஸ்டாப் பண்ணிக்கணும், திரும்ப வெயிட் ஏற தான் போகிறீங்க. அதே மாதிரி வந்து சில இடத்துலலாம் வந்து ஆட் கொடுப்பாங்க, நாங்கள் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 2000 ரூபாய் வாங்குறோம், ஒரு கிலோ வந்து குறைப்போம். ஸோ அந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வேணாம், ஹெல்த்தியான வேலை வந்து நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணால் அவங்களுக்கும் வந்து நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். மற்றபடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நம்புகிறேன். மோட்டிவேஷ்னலாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய்.